அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வகுப்பில் பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் தொகுதி ஒன்று என்ற புத்தகத்தில் இருந்து குடிமியலில் இந்திய அரசியலமைப்பு என்ற பாடத்தில் இருந்து புத்தகத்தோடைய பின்புறம் இருக்கக்கூடிய வினாக்களை பார்க்கலாம் இன்றைய வகுப்பிற்கான முதல் வினா கீழ்காணும் வரிசையில் முகவுரை பற்றிய சரியான தொடர் எது இதற்கான விடை இறையாண்மை சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு முகவுரை முகவுரை என்ற இந்த கான்செப்ட் வந்து நம்ம எந்த நாட்டிலேருந்து எடுத்துருக்கோன்னா யூஎஸ்ஏ அமெரிக்கா இருந்து நம்ம எடுத்துருக்கோம் முகவுரை அப்படின்ற அந்த கான்செப்ட் ஓகேவா முகவுரையில் மூன்று வகையான நீதிகள் இருக்குது சமூக நீதி பொருளாதார நீதி அரசியல் நீதி என்று மூன்று வகை நீதிகள் இருக்குது இந்த நீதிகள் ரஷ்யாவை பின்பற்றி நம்ம எடுத்திருக்கோம் ஓகேவா அதுக்கடுத்தது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பிரெஞ்சு புரட்சியோடைய முக்கிய வாசகமே சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் அப்போது இந்திய அரசியலமைப்போடைய முகவுரையில் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்ற மூன்று வார்த்தைகள் இருக்குது இது எந்த நாட்டை நம்ம பின்பற்றி எடுத்துருக்கோம்னா ஃப்ரான்ஸை பின்பற்றி எடுத்துருக்கோம் ஓகேவா அதுக்கடுத்ததான் முகவுரை ஒரே ஒரு முறை திருத்தப்பட்டிருக்கு திருத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அதற்கு காரணமான சட்டத்திருத்தம் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் இந்த சட்ட ச சட்ட அடிப்படையில் முகவுரையில் மூன்று வார்த்தைகள் சேர்க்கப்பட்டன ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சோசியாலிஸ்ட் ரெண்டாவது செக்குலர் மூணாவது இன்டிகிரிட்டி அதாவது சமதர்ம சமய சார்பற்ற ஒருங்கிணைந்த என்ற மூன்று வார்த்தைகள் சேர்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் கேஸ்வனந்த பாரதி வழக்கு தொடுப்பார் முகவுரை தொடர்பாக அந்த வழக்கின் அடிப்படையில் தான் இந்த முகவுரையில் இந்த மூன்று வார்த்தைகள் சேர்க்கப்பட்டிருக்கும் ஓகேவா அதுக்கடுத்ததான் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது ஒரே ஒரு முறை தான் திருத்தப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது அமெண்ட்மெண்ட் ஓகேவா அப்போது இந்தியாவில் டிசம்பர் பதினொன்று சாரி டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஜவஹர்லால் நேரு இந்திய அரசியல் நிர்ணய சபையில் குறிக்கோள் தீர்மானத்தை அறிமுகம் செய்திருப்பார் இந்த குறிக்கோள் தான் பின்னாளில் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையானது அப்போ முகவுரை முகவுரைக்கு அடிப்படை குறிக்கோள் தீர்மானம் இல்லையா இந்த குறிக்கோள் தீர்மானம் அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எதுன்னு கேட்பான் ஓகேவா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஓகேவா முகவுரையின் சிற்பி யார் அப்படின்னு கேட்பாங்க முகவுரையின் சிற்பி ஜவஹர்லால் நேரு அதையும் ஞாபகம் வச்சிங்க ஓகேவா அதுக்கடுத்தா இந்திய அரசியலமைப்பு தனது குடிமக்களுக்கு எந்த வகை குடியுரிமையை வழங்குகிறது இதற்கான விடை ஒற்றை குடியுரிமை அமெரிக்கா சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளில் இரட்டை குடியுரிமை வழங்கப்படுகிறது இந்தியாவில் ஒற்றை குடியுரிமை வழங்கப்படுகிறது ஸோ குடியுரிமை ஓகேவா குடியுரிமை அதாவது சிட்டிசன்ஷிப்னு சொல்லுவாங்க சிட்டிசன் என்ற சொல் வந்து பார்த்தீங்கன்னா சிவிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லத்தின் சொல்லிலிருந்து பெறப்பட்டது அதோடைய பொருள் நகர அரசில் வசிப்பவர் இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தது தான் நகர அரசில் வசிப்பவர் குடியுரிமை சட்டம் இந்தியாவில் குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து குடியுரிமை சட்டம் இந்தியாவில் எத்தனை முறை திருத்தப்பட்டிருக்குன்னா எட்டு முறை திருத்தப்பட்டிருக்கு இதில் முக்கியமான திருத்தம் வந்து பார்த்திங்கன்னா சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட்டு ரெண்டாயிரத்தி மூணு ஓகேவா ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு குடி குடியுரிமை திருத்தப்பட்டது இல்லையா இந்த ஆண்டு ரொம்ப முக்கியம் ஏன்னா காமன்வெல்த் குடியுரிமை இந்தியாவில் நீக்கப்பட்ட வருடம் இது ஓகேவா ரெண்டாயிரத்தி மூணு அது மட்டும் இல்லாமல் குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி படி ஒருவர் ஐந்து வழிகளில் குடியுரிமையை பெறலாம் ஒருவருடைய குடியுரிமையை நீக்குவதற்கு மூன்று வழிகள் இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு குறிப்பிடப்பட்டிருக்கோம் அதையும் பார்த்து வச்சிங்க அதுக்கடுத்து தான் ஒரு வெளிநாட்டவர் கீழ்காணும் எதன் மூலம் இந்திய குடியுரிமையை பெற முடியும் விடை பதிவு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வதன் மூலமாக அவர் வந்து பெற முடியும் அதுக்கடுத்ததான் மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடி இதற்கான விடை சொத்துரிமை ஏன்னா சமத்துவ உரிமை ஆர்டிக்கல் பதினாலுலேருந்து பதினெட்டு கல்வி மற்றும் கலாச்சார உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க கமெண்ட் பண்ணுங்கள் சொத்துரிமை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்று அதாவது ஆரம்பத்தில் அடிப்படை உரிமைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு வகையான அடிப்படை உரிமைகள் இருந்தது தற்போது ஆறு வகையான அடிப்படை உரிமைகள் இருக்குது அது அது என்ன ரீசன்னால் நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு மூலமாக சொத்துரிமையானது அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டது அதனால் ஏழு என்பது ஆறாக மாறிவிட்டது ஓகேவா அதுக்கடுத்து தான் கீழ்காண்பவற்றில் ஒன்று அடிப்படை உரிமையை பயன்படுத்துவதற்கு உதாரணம் இல்லை ஸோ இது வந்து சொத்துரிமையை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட வினாதாங்க விடை வந்து இ பெற்றோர்களின் பூர்வீக சொத்துகள் அவர்களது பிள்ளைகளுக்கு செல்லுதல் இது வந்து அடிப்படை உரிமைகளில் இல்லை அதனால் இதுதான் விடை ஓகேவா அதுக்கடுத்து இந்திய குடிமக்களின் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டால் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டால் அவர்கள் கீழ்கண்ட எதனை அணுகி தங்களது அடிப்படை உரிமைகளை பெறலாம் இதற்கான விடை இந்திய உச்சநீதிமன்றம் இதற்கான ஆர்டிகல் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு ஓகேவா இதன் அடிப்படையில் ஐந்து வகையான நீதி பேராணைகளை உச்சநீதிமன்றம் உயர் நீதிமன்றம் இரண்டுமே பிறப்பிக்கலாம் பிறப்பிக்கலாம் ஸோ உச்சநீதிமன்றத்துக்கு ஆர்டிகல் தேர்ட்டி டூ அதுவே ஹைகோர்ட் வந்து ரிட்டு வந்து போடணும் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு விதி வந்து இரநூத்தி இருபத்தி ஆறு அதுக்கடுத்து தான் பின்வருவனவற்றுள் எந்த உரிமை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களால் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என விவரிக்கப்பட்டுள்ளது இதற்கான விடை அரசியலமைப்புக்கு உட்பட்டு காணும் உரிமை அதாவது ஆர்டிகல் வந்து தேர்ட்டி டூ தான் அப்படி சொல்கிறார் ஓகேவா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் வந்து சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் இவர் ஓகேவா சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் இந்திய அரசியலமைப்பின் தந்தை டாக்டர் பி ஆர் அம்பேத்கார் இந்திய அரசியலமைப்பில் வரைவுக்குழுவுடைய தலைவர் வந்து டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அது மட்டும் இல்லாமல் டிபிஎஸ்பி அரசு கொள்கையினை வழிகாட்டும் நெறிமுறைகள் இது வந்து பகுதி நாளில் இருக்குது ஓகேவா பகுதி நாளில் இருக்குது இதை வந்து இந்திய அரசியலமைப்புடைய ஒரு சிறப்பான அம்சம் அப்படின்னு குறிப்பிடுபவர் யாருங்காப்பான் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ஆர்டிகல் தேர்ட்டி டூவை வந்து இந்திய அரசியலமைப்பின் ஆன்மா மற்றும் இதயம் என குறிப்பிடுகிறார் எல்லாமே அம்பேத்கரை பற்றி தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள் அம்பேத்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூறாம் ஆண்டு பாரத ரத்னா விருது வந்து வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இந்தியாவுடைய உயரிய விருதான பாரத ரத்னா விருது வந்து வழங்கப்பட்டது அதுக்கடுத்து வினா பாருங்கள் அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்க முடியும் அடிப்படை உரிமைகள் என்ற கான்செப்ட் வந்து நம்ம வந்து அமெரிக்க அரசியலமைப்பை பின்பற்றி எடுத்துருக்கிறோம் அடிப்படை உரிமைகள் அது அடிப்படை கடமைகள் கேட்டால் ரஷ்யாவை பின்பற்றி நம்ம எடுத்துருப்போம் ஓகேவா வினாக்குள்ளே வந்திடலாம் அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்க முடியும் தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால் நிறுத்தி வைக்க முடியும் அதாவது அடிப்படை உரிமைகள் இந்திய அரசியலமைப்பில் பகுதி மூணில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு இல்லையா பகுதி மூணில் குறிப்பிடப்பட்டிருக்கு விதி வந்து பன்னெண்டுலேருந்து முப்பத்தி ஐந்து வரைக்கும் இருக்குது அப்போது தேசிய அவசர நிலையின் போது கூட அடிப்படை உரிமைகளில் இருக்கக்கூடிய விதிகளான இருபது இருபத்தி ஒன்றை குடியரசுத் தலைவர் நிறுத்தி வைக்க முடியாது இதை தெரிஞ்சு வச்சிங்க ஓகேவா இருபது இருபத்தி ஒன்று இருபது வந்து குற்றங்களிலிருந்து தண்டிக்கப்படுவதிலிருந்து பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க இருபத்தி ஒன்று வாழும் உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அதுக்கப்புறமா அவஸ் எவ்வாறு நிறுத்தி வைக்க முடியும்னு சொல்லி கொஸ்டின் இது தேசிய அவசர நிலை அதாவது அவசர நிலைன்னு பார்த்திங்கன்னா மூன்று விதமான அவசர நிலை இருக்குதுங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தேசிய அவசர நிலை அதுக்கடுத்தது மாநில அவசர நிலை அதுக்கடுத்தது பார்த்திங்கனா நிதி அவசர நிலை தேசிய நெருக்கடி நிலை மாநில நெருக்கடி நிலை நிதி நெருக்கடி நிலைன்னு சொல்லலாம் வேறு விதமாக சொல்லணும் தேசிய நெருக்கடி நிலைக்கு விதி வந்து முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு மாநில நெருக்கடி நிலைக்கு விதி வந்து முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு நிதி நெருக்கடி நிலைக்கு முந்நூற்றி அறுபது ஓகேவா இந்தியாவில் தேசிய நெருக்கடி நிலை மூன்று மூன்று ஆட்டி போட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து என்ற மூன்று வருடங்கள் நேஷ்னல் எமர்ஜென்சி இந்தியாவில் அறிவிக்கப்பட்டிருக்கு ஓகேவா நிதி நெருக்கடி நிலை ஒரு வாட்டி கூட போடலை இந்தியாவில் இது வரைக்கும் மாநில நெருக்கடி நிலை வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் பஞ்சாபில் தான் மொதல் மாதம் போடப்பட்டது ஓகேவா நமது அடிப்படை கடமைகளை எந்த நாட்டை பின்பற்றி நம்ம எடுத்திருக்கோம் என்பது தான் வினா ரஷ்யா ரஷ்யா கிட்ட இருந்து முகவுரையில் இருக்கக்கூடிய மூன்று நீதிகள் கூட எடுத்திருப்போம் அரசியல் நீதி பொருளாதார நீதி சமூக நீதி அப்படின்ட்டு அதுக்கடுத்து தான் வழிகாட்டும் நெறிமுறைகள் இது எந்த நாட்டை பின்பற்றி எடுத்திருப்போம்னா அயர்லாந்து நாட்டை பின்பற்றி எடுத்திருப்போம் வழிகாட்டும் நெறிமுறைகள் எம்முறையில் வகைப்படுத்தப்படுகின்றன மூன்று பிரிவின் கீழ் வந்து அடி அந்த வழிகாட்டும் நெறிமுறைகள் வந்து வகைப்படுத்தப்படுது ஒன்று வந்து சமதர்மம் ரெண்டாவது காந்தியம் மற்றும் தாராள கொள்கைகள் அப்படின்ட்டு வகைப்படுத்துகிறாங்க ஓகேவா இதில் வந்து பார்த்திங்கன்னா டிபிஎஸ்பி அரசு கொள்கையை வழிகாட்டும் நெறிமுறைகளில் ஆர்டிகல் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ஆறாவது சட்டத்திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டின் கீழ் சேர்க்கப்பட்டது அதை ஞாபகம் வச்சிங்க எந்த பிரிவின் கீழ் நிதி நிலை அவசர நிலை அறிவிக்க முடியும் இதற்கான விடை முன்னூற்றி அறுபது விதி முன்னூற்றி அறுபது நிதி நெருக்கடி நிலை இந்தியாவில் ஒருமுறை கூட அறிவிக்கவில்லை வினா இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவில் அரசியலமைப்பு திருத்தும் நடைமுறை குறித்து தரப்பட்டுள்ளது இதற்கான விடை முன்னூற்றி அறுபத்தெட்டு விதி முன்னூற்றி அறுபத்தெட்டு அரசியலமைப்பு திருத்தம் என்ற அந்த கான்செப்ட் வந்து நம்ம வந்து தென்னாப்பிரிக்காவை பின்பற்றி எடுத்திருப்போம் ஓகேவா தென்னாப்பிரிக்கா வினா எந்த குழுக்கள் அல்லது எந்த கமிஷன்கள் மத்திய மாநில உறவுகள் பற்றிய பற்றி பரிந்துரை செய்தன இதற்கான விடை சர்க்காரியா குழு வருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் அமைக்கப்பட்ட சர்க்காரியா குழு வரும் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி நாற்பத்தி ஏழு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க அதில் ஒன் எயிட்டி வந்து நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு அமைக்கப்பட்ட மத்திய மாநில இடை மத்திய மாநில அரசுகளுக்கு குழு ஓகேவா அதுக்கடுத்ததாக ராஜமன்னார் குழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் அமைக்கப்பட்டிருக்கும் அப்போ சர்க்காரியாக குழு ராஜமன்னார் குழு ரெண்டுமே வரும் இதற்கான விடை ஒன்று மற்றும் ரெண்டு ஓகேவா வெங்கடாஜலையா குழு தான் ஆன்சர் கிடையாது வெங்கடாச்சலையா குழு வந்து ரெண்டாயிரத்தில் அமைக்கப்பட்டது இது வேறு இது வேறு விஷயத்துக்காக ஓகேவா அதுக்கடுத்ததாக முதன் முதலில் அரசியலமைப்பு எனும் கொள்கை எந்த நாட்டில் தோன்றியதுன்னா அமெரிக்காவில் தோன்றியது அமெரிக்காவில் இருந்து நம்ம வந்து என்னென்னதான் எடுத்துருப்போம்னா முகோரை எடுத்துருப்போம் அதுக்கடுத்தது வந்து அடிப்படை உரிமைகள் எடுத்திருப்போம் ஸோ அமெரிக்காவை பின்பற்றி இந்தியா வந்து முகவரை எடுத்திருக்கு அடிப்படை உரிமைகள் எடுத்திருக்கு ஓகேவா இன்னும் நிறைய எடுத்திருக்கு ரொம்ப முக்கியமானது இது அதுக்கடுத்தது அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்னா டாக்டர் சச்சிதானந்த சின்கா அதாவது முதல் கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அதில் இடைக்கால தலைவராக அதாவது தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா இரண்டாவது கூட்டம் டிசம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இதில் நிரந்தர தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ரெண்டு பேர் வந்து துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருப்பாங்க ஒன்று வந்து எச் சி முகர்ஜி ரெண்டாவது வந்து வி டி கிருஷ்ணமாச்சாரி மூன்றாவதுனா இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இந்த நவம்பர் இருபத்தி ஆறு வந்து இந்தியாவில் அரசியலமைப்பு நாளாக கொண்டாடப்படுகிறது அதுக்கடுத்து தான் ஐந்து பேராணைகள் சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டில் குறிப்பிடப்பட்டுள்ளன ஸோ இந்த பேராணைகளை இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட்டும் பிறப்பிக்கலாம் ஹைகோர்ட்டும் பிறப்பிக்கலாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து ஆர்டிகல் தேர்ட்டி டூ ஹைகோர்ட்டுக்கு வந்து ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி சிக்ஸு ஓகேவா அதுக்கடுத்ததாக இந்திய குடிமக்களுக்கு அடிப்படை கடமைகள் எந்த பிரிவின் கீழ் வழங்கப்பட்டுள்ளன ஐம்பத்தி ஒன்று ஏ ஓகேவா இந்த பிரிவின் கீழ் வழங்கப்பட்டிருக்கு ஓகேவா அதுக்கடுத்ததாக குடியுரிமை சட்டம் குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஏற்றப்பட்டிருக்கு முகவுரை முகவுரைக்கு வந்து ஆன்சர் ஜவஹர்லால் நேரு ஸோ ஜவஹர்லால் நேரு அறிமுகப்படுத்திய குறிக்கோள் தீர்மானம் தான் பிற்காலத்தில் முகவுரையானது சிறு அரசியலமைப்பு என்பது வந்து நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்தம் ஏன்னா நிறைய சட்ட திருத்தங்கள் இந்த திருத்தத்தில் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் செம்மொழி இந்தியாவில் எந்த மொழி முதன் முதலில் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டதுனா தமிழ் அறிவிக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி நாலு தேசிய அவசரநிலை ஸோ மூன்று முறை இந்தியாவில் அறிவிக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து என்ற ஆண்டுகளில் ஸோ இதான் பத்தாம் வகுப்பு இந்திய அரசியலமைப்பு என்ற புத்தகத்துடைய புத்தகத்துடைய வினாக்கள் ஓகேவா ஸோ இதோட இந்திய அரசியலமைப்பு என்ற பாடம் முடியுது இதுக்கு முன்னாடி ஆறாம் வகுப்பில் பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் அப்படி என்ற பாடம் முடித்து வச்சுருக்கோம் ஓகேவா தேங்க் யூ காய்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ சி யூ நெக்ஸ்ட் வீடியோ